இந்த வாரம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எகிப்து நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் த நைல் விருது வழங்கி கௌரவிப்பு. மேக் இன் இந்தியா திட்டத்தால் இந்திய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டு. இலங்கையின் வளர்ச்சிக்காக 700 மில்லியன் டாலர் அளவிற்கு நிதி உதவி வழங்கிட உலக வங்கி ஒப்புதல். இந்தியா தலைமையில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கலந்து கொள்வார் என அந்நாட்டு அரசு தகவல். கடுமையான வெப்பம் காரணமாக மெக்சிகோவில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அந்நாட்டு சுகாதார செயலகம் தகவல். ஆசிய கபடி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய அணி. தென்கொரியாவின் பூசான் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஈரானை 42-32 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி 8வது முறையாக பட்டத்தை கைப்பற்றியது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எகிப்து நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் தி நைல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இரு நாடுகளின் உயர்மட்ட ஆலோசனையின் போது எகிப்து அதிபர் அப்தல் ஃபெட்டா அல் சிசி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆர்டர் ஆஃப் நைல் விருதை அணிவித்து கௌரவித்தார். சர்வதேச விவகாரங்களில் பிரதமரின் சீர்மிகு நடவடிக்கையை கௌரவித்து பல்வேறு உலக நாடுகளும் உயரிய விருதுகளை வழங்கி வருகின்றன. எகிப்து நாட்டின் ஆர்டர் ஆஃப் நைல் விருதை பெற்றதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ள சர்வதேச விருதுகளின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. எகிப்தின் தலைநகர் கெய்ரோவுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் அப்தல் ஃபெத்தா அல் சிசியுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது அப்துல் ஃபெத்தா அல் சிசி தனது அமைச்சரவையில் உள்ளவர்களை பிரதமர் மோடிக்கு அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு இருநாட்டு தலைவர்களும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியா எகிப்து இடையே வணிகம், தொழில், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு உடன்பாட்டில் பிரதமர் மோடியும் எகிப்து அதிபரும் கையொப்பமிட்டு அதனை பரிமாறிக்கொண்டனர். கெய்ரோவில் உள்ள புகழ்பெற்ற அல் ஹக்கீம் மசூதியை பிரதமர் பார்வையிட்டார். 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மசூதியின் கட்டுமான அமைப்பையும் படங்களையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். எகிப்திய கைவினைஞர்களால் செய்யப்பட்ட பரிசுப் பொருட்களை அவருக்கு வழங்கி சிறப்பித்தனர். முதல் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றி எகிப்தில் உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களின் கல்லறை தோட்டத்திற்கு சென்று பிரதமர் பார்வையிட்டார். வீரர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்ததோடு பார்வையாளர் பதிவேட்டிலும் கையொப்பமிட்டார். பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் தெளிவாக தெரிகிறது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கையால் இந்தியாவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார். ரஷ்ய அரசு தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் உள்நாட்டிலேயே தயாரிப்போம் என்ற திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக புட்டின் கூறியதாக கூறப்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்கும் இந்தியாவினுடைய முன் உதாரணத்தை பின்பற்றி ரஷ்யாவில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் முன்பை விட வலுவாக வளர்ச்சி அடைந்திருப்பதாக தில்லியில் உள்ள ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோ அண்மையில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1912ஆம் ஆண்டு வடக்கு அட்லாண்டிக் கடலில் தனது முதல் பயணத்திலேயே டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்கியது. அதன் சிதைந்த பாகங்களை பார்க்கும் ஆர்வத்தில் டைட்டன் நீர்மூழ்கியில் சென்ற 5 கோடீஸ்வரர்கள் நீர்மூழ்கி வெடித்ததால் பலியாயினர். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்த நீர்மூழ்கியின் சிதைவுகளோடு மனித உடல் பாகங்கள் என்று கருதப்படும் பகுதிகளும் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதி
ஐந்து பேர் ஆழ்கடல் பயணம் மேற்கொண்டனர். ஓஷன் கேட் எக்ஸ்பெடிஷன்ஸ் நிறுவனம் வடிவமைத்த டைட்டன் நீர்மூழ்கியில் அவர்கள் பயணம் செய்தனர். அவர்களை பற்றி 4 நாட்களாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. டைட்டானிக் கப்பல் அருகே நீர்மூழ்கி வெடித்து சிதறி 5 பேரும் பலியாகிவிட்டதாக அதிகாரிகள் 22ஆம் தேதி அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து டைட்டன் நீர்மூழ்கி எப்படி வெடித்து சிதறியது என்பது தொடர்பான ஆராய்ச்சியில் அமெரிக்கா மற்றும் கனடா அரசமைப்புகள் ஈடுபட்டுள்ளன. அமெரிக்க கடலோர காவல்படை நீர்மூழ்கியின் சிதைந்த பகுதிகளை மீட்கும் பணியில் இறங்கியுள்ளது. இந்த நிலையில் நீர்மூழ்கியின் உடைந்த பாகங்கள் ஆழ்கடலில் 3810 மீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டதாக அமெரிக்க கடலோர காவல்படை கூறியுள்ளது. அந்த இடம் டைட்டானிக் கப்பலின் உடைந்த பாகங்கள் இருக்கும் இடத்திலிருந்து 488 மீட்டர் தூரத்தில் உள்ளது. நீர்மூழ்கியின் உடைந்த பாகங்களுடன் மனித உடல் பாகங்கள் என்று கருதப்படும் பொருட்களும் மீட்கப்பட்டிருப்பதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இதனிடையே டைட்டானிக் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறி 5 பேர் உயிரிழந்து 10 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் ஓஷன்கேட் நிறுவனம் இன்னும் டைட்டானிக் சிதறமடைந்த பாகங்களை காணச் செல்லும் டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் பயணம் குறித்த விளம்பரங்களை வெளியிட்டு வருகிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலின் பாகங்களை காண்பதற்கு அடுத்த ஆண்டு June 12 முதல் June 20 வரை ஒரு பயணம், June 21 முதல் June 29 வரை ஒரு பயணம் என்று 2 பயணங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஓஷன்கேட் தனது விளம்பரத்தில் தெரிவித்துள்ளது. இதில் பயணிக்க விரும்பும் நபர்கள் $250,000 அதாவது இந்திய மதிப்பில் 2 கோடி ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. பல சர்வதேச ஊடகங்கள் ஓஷன்கேட் என்னும் இந்த விளம்பரத்தை வெளியிட்டு வருவதை உறுதி செய்துள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு February 24ஆம் தேதி இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் யுக்ரைனின் மீது ரஷ்யா போரை துவங்கியது. எளிதாக தனது இராணுவ வல்லமையால் யுக்ரைனை வென்றுவிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேற்கத்திய நாடுகளின் உதவியால் யுக்ரைன் தாக்குப்பிடித்து நின்று கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்த வெற்றி விரைவில் கிடைக்காத சூழலில் தனியார் இராணுவப்படையான வேக்னர் குழுவின் நிலைப்பாடு அதிபர் புடினுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ரஷ்யாவின் அரசுக்கு எதிராக தனியார் நிறுவனனான வேக்னர் படையின் கிளர்ச்சியை தொடங்கிய நிலையில் பெலாரஸ் அதிபரின் தலையீட்டை தொடர்ந்து பதற்றம் தணிந்துள்ளது. ரஷ்யாவில் செயல்படும் தனியார் இராணுவ நிறுவனமான வேக்னர் படையினர் யுக்ரைனில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தனது செயல்பாடுகளை விமர்சித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி செய்குவை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென்று வேக்னர் குழுவின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஷின் கோரிக்கை விடுத்தார். மேலும் ரஷ்ய தலைநகர் நோக்கி வேக்னர் படையினர் முன்னேறவும் அவர் உத்தரவு பிறப்பித்தார். இதன்படி இராணுவ கட்டுப்பாட்டு மையத்தை வேக்னர் படையினை கைப்பற்றியதாக தகவல் வெளியானது. பதட்டம் அதிகரித்ததை அடுத்து வேக்னர் படையினரை வீழ்த்த இராணுவத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டார். நிலைமை அத்துமீறியதைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனால் பெலாரஸுக்கு செல்ல வேக்னர் படையின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஷின் ஒப்புக்கொண்டார். அவர் மீது எந்தவொரு குற்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று ரஷ்யா உறுதியளித்ததைத் தொடர்ந்து பதற்றம் சற்றே தணிந்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான எந்தவொரு முயற்சியும் தோல்வியில்தான் முடிவடையும் என்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். வேக்னர் கிளர்ச்சி விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள புட்டின் மேற்கத்திய நாடுகள் உதவியோடு யுக்ரைன் மேற்கொள்ளும் எந்தவொரு சூழ்ச்சியும் முறியடிக்கப்படும் என்று கூறினார். ரஷ்ய குடிமக்களுக்குள் மோதலை உருவாக்கிவிடலாம் என்ற எதிரிகளின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு உறுதுணையாக விளங்கிய பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லூகாஷென்கோவிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் புட்டின் குறிப்பிட்டார். வடமேற்கு சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். இது இந்த ஆண்டு சிரியாவின் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் என்று பார்க்கப்படுகிறது. இட்லிப் பகுதியில் உள்ள ஜிஸ்ரல் ஜுகரில் காய்கறி சந்தையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உயிர் இழந்தவர்களில் 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் பலியாகினர்.
இதனிடையே யுக்ரைனுக்கு 500 மில்லியன் டாலரை கூடுதல் பாதுகாப்பு நிதி உதவியாக வழங்குவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இந்த நிதியை யுக்ரைன் தனது வான்வழி பாதுகாப்புக்கான அம்சங்களை பலப்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எந்த நடவடிக்கையையும் இலங்கை ஆதரிக்காது என்று அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவுடன் எந்தவிதமான இராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்களையும் இலங்கை மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். உலகளவில் இலங்கை நடுநிலையான நாடாகவே இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஹம்பந்தோட்டா துறைமுகம் அது தொடர்பான ஏராளமான வதந்திகள் பரப்பப்படுவதாக தெரிவித்த அவர், சீனாவின் வர்த்தக குழுவுக்கு அந்த துறைமுகம் வழங்கப்பட்டிருந்தால் அதன் பாதுகாப்பு விவகாரங்களை இலங்கை அரசே கண்காணித்து வருவதாக கூறினார். இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். இலங்கைக்கு 700 மில்லியன் டாலர் கடன் வழங்கிட உலக வங்கி ஒப்புதல் வழங்கியது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீள்வதற்காகவும் ஏழைகளுக்கு நிவாரணம் அளிப்பதற்காகவும் இந்த கடன் அளிக்கப்படுவதாக உலக வங்கி கூறியுள்ளது. இலங்கைக்கு பன்னாட்டு நிதியம் ரூபாய் 23,200 கோடி ரூபாய் கடன் வழங்க கடந்த மார்ச் மாதம் ஒப்புக்கொண்டது. அதன் பிறகு கிடைக்கும் மிகப்பெரிய கடன் இதுவே ஆகும். சர்வதேச பண நிதியம் இலங்கைக்கு நிர்ணயம் செய்துள்ள இலக்குகளை எதிர்கொண்டு உள்நாட்டு கடனை மறுசீரமைக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கையை இலங்கை அரசு மேற்கொண்டுள்ளது. தற்போதைய சூழலில் பணம் வழங்குவதற்கு பதிலாக நீண்டகால பத்திரங்களாக வழங்குவது, டாலர் மதிப்பிலான பத்திரங்களுக்கு அவற்றை மாற்றிக்கொள்வது போன்ற திட்டங்களை இலங்கை அரசு வகுத்துள்ளது. ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கான நிதியை பிற்காலத்தில் வழங்கக்கூடிய முதிர்வு பத்திரங்களாக வழங்கவும் அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. முன்னதாக இலங்கையின் வளர்ச்சிக்காக 700 மில்லியன் டாலர் அளவுக்கு நிதி உதவி வழங்கிட உலக வங்கி ஒப்புதல் வழங்கியது. இவற்றில் 500 மில்லியன் டாலர் அளவுக்கு இலங்கையின் நிதி செலவீனங்களுக்காக உதவி செய்ய உலக வங்கி முடிவு செய்துள்ளது. 200 மில்லியன் டாலர் தொகை நெருக்கடியில் சிக்கியிருக்கும் அந்நாட்டின் நலத்திட்ட உதவிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் பங்களாதேஷ் இடையே 400 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா ஆகியவற்றை மேம்படுத்த சட்டோகிராம் காக்ஸ் பஜார் இடையே 102 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை ரயில் பாதைகளை அமைப்பதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பங்களாதேஷிற்கு கடனாக வழங்கியுள்ளது. இதன் மூலம் 29 லட்சம் பேர் பயணிகள் பயன்பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாதை இணைப்பானது ஐநா சபையின் தலைமையிலான டிரான்ஸ் ஆசியா ரயில்வே இணைப்பின் ஒரு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் காவல்துறையினருக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக வெடித்துள்ளது. தலைநகர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டு பொது போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டு ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் காவல்துறையினருக்கு எதிராக ஏராளமானோர் போராட்டத்தில் குதித்தனர். தலைநகர் பாரிஸின் நான்தேரே என்ற பகுதியில் சாலை விதிகளை பின்பற்றாது கார் ஒன்று சென்றது. காவல்துறையினரின் கட்டுப்பாட்டை மீறி கார் சென்றதால் தடுக்க முயன்ற காவலர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இதனால் அந்த காரை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரின் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். அந்த காரை 17 வயது சிறுவன் ஓட்டிச் சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் காவல்துறையின் நடவடிக்கையை எதிர்த்து அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டமானது வன்முறையாக மாறியதால் பலர் கைது செய்யப்பட்டனர். மேலும் வன்முறையை கட்டுப்படுத்த பதட்ட பகுதிகளில் 40,000 காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தலைநகர் பகுதிகளில் பொது போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்தியா தலைமையேற்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பாகிஸ்தான் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தலைமையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டமானது காணொலியின் மூலம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் காணொலியின் மூலம் கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மும்தா சாரா தெரிவித்துள்ளார். நேபாள நாட்டின் திருபுவன் பல்கலைக்கழகத்தில் இந்திய நிதி உதவியோடு புதிதாக கட்டப்பட்ட கல்வி வளாகத்தை பிரதமர் புஷ்பகமல் தாகல் பிரசந்தா திறந்து வைத்தார். இந்த வளாகத்தில் 26 வகுப்பறைகள், நூலகம், கூட்டரங்கம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. நேபாள நாட்டின் ரூபாய் மதிப்பில் 4,19,00,000 ரூபாய் மதிப்பில் இந்த வளாகம் கட்டப்பட்டுள்ளது. ஜப்பான், டமாங், ஜஞ்சாரி உள்ளிட்ட வகுப்புகளைச் சேர்ந்த சமுதாயத்தினர் கல்வி பயில்வதற்கு இந்தியாவின் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும். மாணவிகள் செலவுமின்றி கல்லூரி செல்ல இந்தியாவின் சார்பில் பேருந்து ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் புதிதாக உருவாக்கப்பட்ட தீவிரவாத குழுவின் நிறுவனர் மற்றும் அவரது மனைவியை தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பங்களாதேஷில் சுல்ஹண்டல் ஷரியா என்ற பெயரில் புதிய தீவிரவாத குழு உருவாக்கப்பட்டு அதில் மாணவர்களை சேர்த்து பயிற்சி அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தீவிரவாத தடுப்பு மற்றும் எல்லை கடந்த குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். அதன் அடிப்படையில் தலைநகர் டாக்காவில் தங்கியிருந்த அந்த அமைப்பின் நிறுவனர் மற்றும் அவரது மனைவியை கைது செய்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த அமைப்பு இயங்கி வந்ததும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை பயிற்சியில் ஈடுபடுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்தியா தலைமையில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கலந்து கொள்வார் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஜூலை 4ஆம் தேதி இந்தியாவில் நடைபெறவுள்ள 23வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மெய்நிகர் முறையில் கலந்து கொள்வார் என்று சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஹூவா கன்யிங் கூறியுள்ளார். பிரிட்டனுக்குரிய ஆவணங்கள் இன்றி வரும் அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பி வைக்கும் அந்நாட்டு அரசின் சர்ச்சைக்குரிய திட்டம் சட்டவிரோதமானது என்று லண்டனில் உள்ள முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனை நோக்கி வரும் அகதிகள் படையெடுப்பை தடுப்பதற்காக அந்த நாட்டின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அரசு ஏற்கனவே உறுதியளித்திருந்தது. இந்த நிலையில் பிரிட்டனிலிருந்து ருவாண்டாவுக்கு அகதிகளை அனுப்பி வைக்கும் நடவடிக்கை சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருப்பது பிரிட்டன் அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அகதிகளின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த லண்டன் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிரிட்டனில் அடைக்கலம் தேடி வரும் அகதிகளை பாதுகாப்பான 3வது நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு சட்டங்களில் தடையெதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் ருவாண்டா பாதுகாப்பான நாடு இல்லை என்று அகதிகள் தரப்பு வாதத்தை 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். எனவே பிரிட்டன் அரசு சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பிரதமர் ரிஷி சுனக் கூறுகையில் முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பதாகவும் ஆனால் அந்த தீர்ப்பில் ருவாண்டா பாதுகாப்பற்ற நாடு என்று கூறப்பட்டுள்ளதிலிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம். ருவாண்டா பாதுகாப்பான நாடு என்பதை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதனை நிரூபிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சியாரா லியோன் நாட்டின் அதிபராக ஜூலிஸ் மடாபயோ 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேற்காப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சியாரா லியோன் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அண்மையில் நடைபெற்றது. 75% வாக்குகள் பதிவான இந்த தேர்தலில் 3.3 மில்லியன் வாக்குகளை பதிவு செய்திருந்தன. இதில் அதிபர் ஜூலிஸ் மடா 56% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சமுரா கமராவிற்கு 41% வாக்குகளே கிடைத்தன. இதனிடையே தேர்தல் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி எதிர்க்கட்சியினர் வன்முறையில் ஈடுபட்டனர். தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வரும் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஸ் இ முகமது உள்ளிட்ட தீவிரவாத குழுக்கள் உலக நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. எனவே தீவிரவாதிகள் தொடர்பான இந்த பிரச்சனையை பாகிஸ்தானிடம் அமெரிக்கா தொடர்ந்து எழுப்பி வருகிறது. இந்த நிலையில் அந்நாட்டில் செயல்படும் அனைத்து தீவிரவாத குழுக்களையும் கலைக்கும் முயற்சிகளை முடுக்கிவிடுமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வலியுறுத்தியுள்ளார்.
இவ்வாறு பாகிஸ்தான் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தங்கள் நாடு ஆதரவு அளிக்கும் என்று மேத்யூ மில்லர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் அதிகரித்து காணப்படுவதாக சர்வதேச புள்ளியியல் விவரங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச புள்ளியியல் தொடர்பான விவரங்கள் குறித்து அந்நாட்டு பத்திரிகையில் செய்திகள் வெளியாகியுள்ளன. சர்வதேச புள்ளிகளின் அடிப்படையில் பாகிஸ்தானின் வேலையின்மை 6.5% அதிகரித்துள்ளது. வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து காணப்படும் நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி நைஜீரியா முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் 33% பேருக்கு வேலையின்மை காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று தென்னாப்பிரிக்காவிலும் வேலையின்மை விகிதம் 32% உள்ளது. இந்த வரிசையில் போஸ்னியா, ஈராக், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் வேலையின்மை அதிகரித்து காணப்படுகிறது. இதில் பாகிஸ்தான் 24வது இடத்தில் உள்ளது. ஆப்கனை தாலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து இதுவரை 1000க்கும் மேற்பட்ட குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறியுள்ளது. இது தொடர்பாக ஆப்கனுக்கான ஐநாவின் உதவி தூதுக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3774 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அந்நாட்டில் தாலிபான்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021 ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ஆண்டின் மே மாதம் வரை 1095 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. 2679 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இவற்றில் பெரும்பாலான மரணங்கள் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு விபத்துக்களால் ஏற்பட்டவை என்றும், மசூதிகள், கல்வி நிலையங்கள் உட்பட பொது இடங்களில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல்களால் நிகழ்ந்தவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து மருத்துவ ரீதியிலான நிதி மற்றும் மனநல ஆதரவு வழங்குவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டதாகவும் ஐநாவின் அறிக்கை குறிப்பிடுகிறது. மெக்சிகோவில் கடுமையான வெப்பத்தின் காரணமாக கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 112 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் அந்நாட்டு சுகாதார செயலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நியூவோலியோன் மாகாணத்தில் மட்டும் 64 பேரும், தபஸ்கோ, சோனாரா உள்ளிட்ட மாவட்டங்களில் எஞ்சிய உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை தொடர்பான பாதிப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் சுமார் 1500 மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. மெக்சிகோவில் கடந்த 10 முன் எப்போதும் இல்லாத அளவு அதிக வெப்பநிலை பதிவாகி இருப்பதாகவும், சுமார் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பல இடங்களில் பதிவானதாகவும் மெக்சிகோ அரசு தெரிவித்துள்ளது. வெப்பநிலையின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. சிலியில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சிலியில் பெய்த கனமழையின் காரணமாக சாலைகள் முழுவதும் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட சிலி அதிபர் கேரியல் போரெக், கனமழையால் மரம் சாய்ந்து விழுந்ததில் 2 உயிர் துறந்ததாகவும், 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அதனோடு மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்கிட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் சில தினங்களுக்கு கனமழை தொடரும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பெர்லின் நகரில் கனமழை மற்றும் புயலால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் பெய்த கனமழையில் சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஜெர்மனி பேரிடர் மேலாண்மை அமைப்பால் புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. ஆலங்கட்டி மழை பெய்யும் என்றும் கூறப்பட்ட நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் வெள்ளம் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டு 23 பேர் உயிரிழந்தனர். அந்த நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சில பகுதிகளில் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இதனிடையே வெள்ளம் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டு 23 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நரோவல், லாகூர், சினியோர், ஷேக்புரா மாவட்டங்களில் மின் கசிவு மற்றும் சுவர் இடிந்து விழுந்த சம்பவங்களில் 75க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களின் நகர்ப்புறங்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாகாண அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆசிய கபடி சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றுள்ளது. தென்கொரியாவின் பூசான் நகரில் நேற்று நடைபெற்ற ஈரான் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்திய அணி 42-32 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. ஆசிய கபடி சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி 8வது முறையாக வென்றெடுத்துள்ளது.
தென்கொரிய நாட்டின் பூசான் நகரில் ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் 2023 போட்டிகள் நடைபெற்று வந்தன. இதில் இந்தியா, கொரியா, ஜப்பான், ஈரான், சீன தைபே, ஹாங்காங் ஆகிய 6 அணிகள் இடம்பெற்றன. இந்திய அணியின் கேப்டனாக பவன் ஷராபத் தலைமை வகித்தார். இந்த கபடி தொடரில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்திலேயே கொரியாவை மிக எளிதாக தோற்கடித்தது. அதனைத் தொடர்ந்து ஜப்பான், சீன தைபே, ஈரான் ஆகிய நாடுகளின் அணிகளையும் வென்றது. இறுதிப் போட்டியில் ஈரானை 42-32 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்திய இந்திய அணிக்கு தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இரான் ஏஸ்를 잡아냈습니다. 자, 이제 뭐 천천히 알프. 그렇죠. 딱 들어올 위치. 인도의 승리로 경기가 끝났습니다. India won by 33-28. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்ற சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி 76 தங்கம், 75 வெள்ளி உட்பட 202 பதக்கங்களை வென்றுள்ளது. போட்டியின் நிறைவு நாளில் மட்டும் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் ஆகியவற்றை இந்திய அணியினர் பெற்றுள்ளனர்.